கனவு மூலமா எப்படி குறிப்பு கொடுத்தாங்க, என் கையால எப்படி சீர்வரிசை வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் போன வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருந்தேன். இன்னைக்கு வீடியோல அதை தொடர்ந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அவசர அவசரமா நான் சீர்வரிசை எல்லாம் ரெடி பண்ணி குரியர் ஒரு பட்டு புடவை வளையல் இது எல்லாத்தையும் நான் வந்து வாங்குறேன், பேக் பண்றேன், மதுரைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வச்சு அன்னைக்கு ராத்திரி எனக்கு வந்து திரும்பவும் ஒரு கனவு வருது. அந்த கனவு என்ன அப்படின்னா, என் கையில தீர்த்தம் இருக்கு. ஓகேங்களா, நான் என் கையில தான் தீர்த்தம் வந்திருக்கேன். மூணு நாள் முன்னாடியே என் கைக்கு வந்து ஷீடில இருந்து எனக்கு கைக்கு தீர்த்தம் வந்திருக்கு. அந்த தீர்த்தம் வீட்டுல இருக்கு, நான் தூங்குறேன், அன்னைக்கு ராத்திரி தூங்குறேன். அடுத்த நாள் என் ஹஸ்பண்ட் வந்து லீவ் போடுறாரு. லீவ் போட்டு நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகணும், அத்தம்மாவை பாக்குறதுக்காக கிளம்பி போகணும். ஹஸ்பண்ட் லீவ் போடுறாரு. அன்னைக்கு ராத்திரி நான் தூங்குறேன், எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து என்னுடைய சிஸ்டர் வந்து, நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னுடைய வெட்டிங் டேக்கு கூட எனக்கு வந்து புடவையெல்லாம் வாங்கி அனுப்புனாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிஸ்டர் தான். நான் வந்து என் கனவுல என் சிஸ்டர் பாக்குறேன். என் சிஸ்டருடைய கையில ஒரு ரெட் கலர் பாட்டில் இருக்கு. அந்த ரெட் கலர் பாட்டில்ல தீர்த்தம் இருக்கு. என்னன்னா ஷீர்டி தீர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியுது, கனவுல எனக்கு புரியுது. அந்த ஷீர்டி தீர்த்தத்தை இவங்க வந்து தன்னுடைய வீட்டுல இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்றாங்க. முருகன் வந்து மரத்தால ஆன ஒரு முருகன் வந்து இருக்கிறாரு, வுட்ல ஆன ஒரு முருகன். அந்த முருகனுக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்ச என் சிஸ்டர் வீட்டுல வந்து வுட்ல ஆன பாபா தான் இருக்காரு. முருகன் இருக்காரான்னு எனக்கு தெரியல, ஆனா வுட்ல ஆன ஒரு முருகன். அந்த முருகனுக்கு தன் கையால அபிஷேகம் பண்றாங்க. அந்த அபிஷேகம் பண்ண அந்த தண்ணி எது அப்படின்னா ஷீரடி தீர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷீரடி தீர்த்தத்தை அவங்க வந்து தன் கையில வச்சிருக்காங்க. அந்த ஷீரடி தீர்த்தத்தால முருகனுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அந்த முருகன் வந்து மரத்தால ஆன ஒரு முருகன், இவ்வளவு சைஸ்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் வீட்டுல மரத்தால ஆன பாபா தான் இருக்காரு, முருகன் இருக்காரான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க மரத்தால ஆன ஒரு முருகனுக்கு தன் கையால அபிஷேகம் பண்றாங்க. அவங்க அபிஷேகம் பண்ண அந்த தண்ணி வந்து ஷீரடி தீர்த்த தண்ணி அப்படின்னு எனக்கு புரியுது. அண்ட் என் சிஸ்டர் வந்து கையில வச்சிருக்கிற அந்த பாட்டில் என்கிட்ட இருக்கிற பாட்டில், ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற பாட்டில். அந்த பாட்டில வந்து நான் ஏற்கனவே மலேசியாவுக்கு நம்ம அனுப்புறதுக்கு தீர்த்தம் அனுப்புறதுக்காக இந்த பாட்டில யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டில் வந்து வாங்கி வச்சிருந்த ஒரு பாட்டில், என் வீட்டுல வேஸ்டா கிடந்த ஒரு பாட்டில். நான் அதை எதுக்காக வச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த மலேசியாவுக்கு தீர்த்தம் அனுப்புறதுக்கு நமக்கு பாட்டில் பத்தல அப்படின்னா இந்த பாட்டில யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருந்தேன். சோ என் வீட்டுல இருக்கிற அந்த பாட்டில தான் நான் வந்து என் சிஸ்டருடைய கையில பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கனவுலயே யாரையோ கேக்குறேன், யாருன்னு தெரியல. நான் கேக்குறேன், என்ன பாபா, ஷீரடி தீர்த்தத்தால முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணுமா, அப்ப என்ன நான் ஷீரடி தீர்த்தத்தை அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். நான் கேக்கும் போது ஒரு வயசான அம்மா என் எதிர்த்தாப்புல நிக்கிறாங்க. அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியல. அந்த வயசான அம்மா வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க, என்ன பார்த்து பார்க்க வந்து ஔவையார் மாதிரியே இருக்காங்க. பாட்டு பாடுறாங்க என்ன பார்த்து, சரவண பொய்கையில் நீராடி உன்னை கண்டருள் என்றேன் முருகனிடம். இந்த ஒரு லைன் தாங்க, இந்த லைனை அவங்க பாடி முடிச்சோனே கனவு முடிஞ்சது. என்ன கேக்குறேன், என்ன பாபா, ஷீரடி தீர்த்தத்தை நான் வந்து அக்காவுக்கு அனுப்பி வைக்கணுமா அப்ப அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன். அதுக்கு பதில் எஸ் ஆர் நோ அப்படின்னு வரணும். எதுவுமே இல்லாம ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு லேடி, ஒரு வயசான அம்மா என்ன பார்த்து பாடுறாங்க, சரவண பொய்கையில் நீராடி உன்னை கண்டருள் என்றேன் முருகனிடம் அப்படின்னு அவங்க வந்து என்ன பார்த்து பாடுறாங்க. கனவு முடிச்சது. இப்ப நான் எந்திரிச்சோன்னே யோசிக்கிறேன், அன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும்.
இது என்னடா கனவு இது அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறேன். எனக்கு கிளிக் ஆகுது, சரவண பொய்களில் நீராடி அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஷீரடி தீர்த்தத்துல அந்த நீர்ல முருகன் நீராட விரும்புறார் அப்படின்னு அர்த்தம். சோ நீ உன் கையில இருக்கிற தீர்த்தத்தை கொஞ்சோண்டு பேக் பண்ணி உன் சிஸ்டருக்கு அனுப்பு, அவங்க அந்த தீர்த்தத்தால தன் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்றாரு அப்படின்னு எனக்கு அப்ப புரியுது. புரிஞ்சோனே நான் அவசர அவசரமா என்ன பண்றேன், அந்த பாட்டில தேடி எடுக்கிறேன். என் வீட்டுல எங்க நான் கனவுல பார்த்த அதே பாட்டில், இந்த பாட்டில் தான் அது. சோ நான் என்ன பண்றேன்னா அவசர அவசரமா அந்த பாட்டில தேடுறேன். என் வீட்டுல இருக்கிற ஷீரடி தீர்த்தம் இருக்கு, அந்த தீர்த்தத்துல கொஞ்சோண்டு நான் வந்து அந்த பாட்டில ஊத்துறேன். பாட்டில ஊத்தி பேக் பண்றேன். பேக் பண்ணி அவசர அவசரமா நான் குரியர் பண்றேன். நான் என் சிஸ்டருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன், அக்கா நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தீர்த்தம் ஷீரடியில இருந்து எனக்கு தீர்த்தம் வந்தது, தீர்த்தத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த தீர்த்தத்தை நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிருங்க. அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை திரும்பவும் பாட்டில ஊத்தி வச்சுக்கோங்க, வச்சு பூஜை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவங்க வந்து அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தீர்த்த பாட்டில தன்னுடைய சாமி ரூம்ல அவங்க பக்கத்துல வச்சிருக்காங்க, பக்கத்துல வச்சு பூஜை பண்றாங்க. அந்த மாதிரியும் நான் ஒரு காட்சியை வந்து பாத்திருந்தேன். நான் என்னைக்கு அனுப்புறேன் அப்படின்னா புதன்கிழமை காலையில நான் அவங்களுக்கு குரியர் பண்றேன். அந்த புதன்கிழமை நான் அவங்களுக்கு குரியர் பண்ணும் போது பார்சல பேக் பண்ணி குரியர் வந்து போற வழியில நான் பண்ணிட்டேன். ஆனா வீட்டை விட்டு கிளம்பும் போது, வெளியே கிளம்பும் போது தீர்த்தம் எடுத்துட்டு போ அப்படின்னு எனக்கு வந்து ஒரு அசரீரி மாதிரி கேக்கும் இல்லையா நமக்கு ஒரு குரல், எனக்கு அது வந்து கேக்குது. என்ன தீர்த்தம் அப்படின்னா ஷீரடி தீர்த்தம். அந்த ஷீரடி தீர்த்தம் பாதி வீட்டுலதான் இருக்கு, அதுல கொஞ்சோண்டு என் சிஸ்டருக்கு மட்டும் பேக் பண்ணிக்கிட்டேன், மிச்சத்தை நான் வீட்லயே வச்சுட்டேன். வீட்லயே வச்சுட்டு நான் பாட்டுக்கு நான் கிளம்புறேன். ஆனா நான் கிளம்பும் போது எனக்கு ஒரு அசரீரி மாதிரி கேக்குது, தீர்த்தம் எடுத்துட்டு போ அப்படின்னு. திரும்பவும் வீட்டுக்குள்ள வர்றேன், தீர்த்தத்தை ஒரு அந்த தீர்த்த பாட்டில எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு நான் வந்து அதையும் சீல் பண்ணிட்டு ஹேண்ட்பேக் குள்ள எதுக்கும் இருக்கட்டும், தீர்த்தம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் குள்ள வைக்கிறேன். பேக் குள்ள வச்சுட்டு வீட்டுல இருந்து நாங்க கிளம்புறோம். ஆன் தி வீல கொரியர் பண்ணிட்டேன், சிஸ்டர் கொரியர் பண்ணிட்டு நிக்கவே இல்லைங்க, ரெண்டு செகண்ட் கூட நான் நிக்கல. இதை கொரியர் பண்ணிருங்கன்னு அவசரமா பே பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். நாங்க கிளம்பி திருப்பூருக்கு போறோம். நாங்க போற வழியிலேயே ஒரு ஆப்டர்நூன் போலவே அன்னைக்கு இது எல்லாமே நடக்கிறது புதன்கிழமைங்க. புதன்கிழமை நாங்க கிளம்பி போகும்போது காலையில நான் கிளம்பி போறோம், மத்தியானம் 12:30 போல எங்க ஆத்தம்மா வந்து தவறிட்டாங்க, உயிர் பிரிஞ்சிச்சு. சோ எங்களுக்கு நியூஸ் வருது, நாங்க போறோம். அங்க அந்த நிமிஷம் எங்க ஆத்தம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாம் முடிஞ்சது, என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது வந்து என்னால அதை ஏத்துக்க முடியல. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்னால அதை ஏத்துக்க முடியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியா ஆத்தமாவை வந்து வீட்டுல இருந்து அவங்க விடைபெறும் போது அந்த நிமிஷம் தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, தீர்த்தத்தை எடுத்து ஆத்தமா மேல தொளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அது வரைக்கும் அந்த தீர்த்தம் எதுக்குன்னே எனக்கு தெரியலைங்க, அது எதுக்குன்னே எனக்கு தெரியல, எதுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல, அது எதுக்கு என் கைக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பாபா சொன்னாரு, அந்த பாபா கனவு கொடுத்தாரு, தீர்த்தம் என் கைக்கு வந்துச்சு. பாபா சொன்னாரு என் சிஸ்டருக்கு நான் அனுப்பி வச்சேன். பாபா சொன்னாரு தீர்த்தம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு. எடுத்து என் ஹேண்ட்பேக் குள்ள வச்சுக்கிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் என் மூளை ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்து தீர்த்தத்தை எடுத்து ஆத்தம்மா மேல தொளிச்சு விட்டுறலாம், இதுக்காக தான் பாபா வந்து எடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தீர்த்தத்தை அந்த நிமிஷம் அந்த செகண்ட் நான் அதை ஓபன் பண்ணி எங்க ஆத்தம்மா மேல நான் தொளிச்சு விட்டேன். நான் உண்மையாலுமே அதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தீர்த்தம் வந்து இதுக்காக தான் வந்திருக்குன்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாதுங்க, உண்மையாலுமே எனக்கு தெரியாது. சார் நமக்கு ஏதோ ஆசீர்வாதம் இருக்கு, தீர்த்தம் தேடி வருது, எதுக்கோ நம்மளுக்கு தேடி வருது, நம்ம வீடு தேடி நமக்கு தீர்த்தம் வந்து, தீர்த்தம் எனக்காக வரல, எங்க ஆத்தம்மாவுக்காக வந்தது. அது அவங்களுக்காக தான் அந்த தீர்த்தம் வந்துச்சு. பக்கம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆத்தா வந்து பாபாவுடைய காலடிக்கு போயிட்டாங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப, ஒரு பக்கம் அது திருப்தியா இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க என் கூட இல்ல அப்படிங்கறதும் எனக்கு இருக்கு. சோ என்னால அந்த இதுல இருந்து வெளியே வர முடியல, நான் அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
பாபா கிட்ட சொல்றேன், எங்க ஆத்தமாவும் உங்க பக்கத்திலயே வச்சுக்கோங்க பாபா, உங்க பக்கத்திலயே வச்சுக்கோங்க, உங்க காலடியிலேயே வச்சுக்கோங்க, உங்க காலடியிலேயே வச்சுக்கோங்க எங்க ஆத்தாவ. நான் உங்ககிட்ட கும்பிடும் போது, உங்ககிட்ட நான் பேசும் போதெல்லாம் எங்க ஆத்தாவுக்கு கேட்கணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். சரியா ஒரே வாரத்துல மலேசியாவுக்கு நாம வந்து இந்திராணிக்காக்கு நான் தீர்த்தம் அனுப்பினேன் இல்லையா மலேசியாவுக்கு, அது வந்து போய் சேர்ந்துருச்சுங்க அவங்களுக்கு. அந்த இந்திராணிக்கா வந்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணாங்க, அது வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பெரிய ஃபேவர். என்னன்னா, சாய் மகிமால எங்க ஆத்தம்மாவுடைய பேர்ல அன்னதானம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது ஆத்மசாந்தி பூஜையும் அன்ன சேவா அன்னதானத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது யார் பண்ணா அப்படின்னு பார்த்தா இந்திராணிக்கா பண்ணிருக்காங்க. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எனக்கு அனுப்புனாங்க. அது வந்து எனக்கு, நானும் என் தம்பியும் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து அவங்க என்கிட்ட சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. நான் அவங்க பொண்ணுக்காக எவ்வளவோ எஃபோர்ட் எடுத்து, இந்த ரெண்டு மாசத்துல ஏகப்பட்ட எஃபோர்ட் எடுத்து நான் இந்த தீர்த்தம் அவங்க குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தீர்த்தத்துக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் எஃபோர்ட் எடுத்தேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் போன வீடியோல நான் சொன்னேன், அது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு நல்ல காரியம் அவங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து நான் செஞ்சதுக்காக, அதுக்கு பதிலா எனக்கு வந்து அவங்க இத செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே எனக்கு, நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க, நான் வேணா காசு தரேன், நீங்க காசு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஸ்ட்ரிக்ட்லி சொல்லியிருக்கேன் எல்லார்கிட்டையும், நான் எந்த ஒரு சேவைக்காகவும் யார்கிட்டையும் ஒரு நயா பைசா வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யார்கிட்டையும் நான் காசு வாங்க மாட்டேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு என் சொந்த செலவுல தான் நான் சேவை செய்வேன், பாபா பேரை சொல்லி நான் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உண்மையாலுமே சொல்றேன், இந்திராணிக்கா வந்து எனக்கு எத்தனை காசு கொடுத்திருந்தா கூட, நான் அந்த காசை நான் வாங்கியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு திருப்தி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து அவங்க காசு தராம எனக்கு பதிலுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. அத கரெக்டா எங்க ஆத்தம்மாவுடைய பேர்ல ஆத்மசாந்தி பூஜையும் அன்னதான சேவையும் செஞ்சு எனக்கு அது ஒரு ரிட்டர்ன் கிஃப்டா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது, இது நான் லைஃப்ல நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையாலுமே இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க. நான் பாபா கிட்ட என்ன சொன்னேன், என் ஆத்தா உங்க காலடியிலேயே இருக்கணும் பாபா, அவங்கள உங்க பக்கத்துல வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். அது அப்படியே நடந்திருக்கு. இந்த போட்டோல பாருங்க, ஷீரடி பாபாவுடைய காலடியிலேயே ஆத்தாவுடைய போட்டோ இருக்கு. இந்த சேவையை வந்து சாய் மகிமாக்காரங்க இந்த சேவை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு சாய் மகிமால இவங்க பணம் கட்டி இந்த பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அன்னதானத்துக்கும் அவங்க ஏற்பாடு பண்ணி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பி எனக்கு ஒரு பேரின்ப அதிர்ச்சியையும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியையும் எனக்கு கொடுத்தாங்க. இது சந்தோஷமும் திருப்தியும் எனக்கு எத்தனை லட்சம் கொடுத்திருந்தாலும் எனக்கு கிடைச்சிருக்காதுங்க. ஆனா இந்த போட்டோஸ், இந்த பூஜை நான் பண்ணேன், உங்க ஆத்தாவுக்காக நான் பண்ணேன், உங்களுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லி இவங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம ஒரு நல்ல காரியம் யாருக்காவது செய்யும் போது பதிலுக்கு பலனா நமக்கு திரும்பவும் அந்த நல்ல காரியம் ஏதாவது ஒரு ரூபத்துல அது நமக்கு உதவியா இருக்கு இல்லையா. சோ பியூர் இன்டென்ஷனோட நான் உங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் அந்த குழந்தை குணமாகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தீர்த்தமெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு நான் அனுப்புறேன். அதுக்கு பதிலா அவங்க எனக்கு கொடுத்தது தங்கம் வெள்ளி என்னத்த கொடுத்திருந்தாலும், லட்சக்கணக்கில் அவங்க காசு கொடுத்திருந்தாலும் அதுல எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்காது. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு பாபா கொடுத்த பரிசு என்னன்னா, இந்த ஆத்மசாந்தி பூஜையும் இந்த அன்னதான சேவையும் ஷீரடியில சாய் மகிமா மூலமா செஞ்சதுதான். ஷீரடியில சாய் மகிமால பூஜை நடக்குது, ஷீரடியில அன்னதானமும் நடக்குது. அந்த அன்னதானம் எங்க ஆத்தம்மாவுடைய பேர்ல நடக்குது. எங்க ஆத்தா எங்க வீட்டுக்காரருடைய கனவுல கடைசியா அவங்க சொன்னதும், தியாகு இத தானம் பண்ணிரு அப்படிங்கிற அந்த வார்த்தையத்தான் அவங்க கடைசியாவும் சொன்னது. அந்த வார்த்தை நிஜமாச்சு. ஷீரடியிலேயே நடந்துச்சு, ஷீரடியிலேயே பூஜை நடந்தது, ஷீரடியிலேயே அன்னதானம் நடந்தது. வந்து பாபாவுடைய காலடியிலேயே இருக்கிற மாதிரி அந்த போட்டோ அனுப்புனாங்க பாருங்க. நிஜமாலுமே நான் வேண்டினது நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு அவ்வளவு திருப்தியா இருந்தது. இந்த வீடியோ மூலமா நான் உண்மையாலுமே இந்திராணிக்காவுக்கு ஒரு பெரிய நன்றிய சொல்லிக்க விரும்புறேன். சோ நல்லதை மட்டுமே செய்யுங்க, நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அந்த நன்மை நடக்கும். இதுதான் ஆன்மீகம், இதுதான் பக்தி.
பக்தியினுடைய அடித்தளமே ஒருவன் இன்னொருத்தனுக்கு உதவுறதுதான், மனிதாபிமானத்தோட நடந்துக்குறதுதான். நீங்க நல்லது செய்யறீங்க, மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு உதவுறீங்க, அவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமா நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க பக்தி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதையும் மீறி பக்தி பண்றது அவரவர்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தோட தான் நான் என் பாபாவை பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் மனிதாபிமானத்தோட மனிதர்களுக்கு உதவியும் செஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த இரண்டையும் கடைபிடிங்க, உங்க வாழ்க்கையில சகலமும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லா நன்மையும் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என் சிஸ்டருக்கு அந்த தீர்த்தம் வந்து அடுத்த நாள் வியாழக்கிழமையே போய் சேர்ந்துருச்சு. அவங்க நான் சொன்ன மாதிரியே அபிஷேகம் பண்ணி வீட்டுல வந்து அதை வச்சுக்கிட்டாங்க, அந்த தீர்த்தத்தை வந்து வச்சுட்டாங்க. அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன், சோ என்க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ரா. इधर आ रहे हैं अंकित ये मैं इसे रख लो मुझे नमी रहेंगे दिसेंबर।